இருக்குதுன்னு தான் சொல்லணும். சித்ரா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு யாருமே ஒரு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டோம். சித்ராவோட இந்த முடிவு என்ன காரணத்தினால நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்குறி ஒரு பக்கம் இருந்தாலும், சித்ராவுக்கு இன்னும் போஸ்ட்மார்டம் நடக்காம அவங்களோட உடலை மார்ச்சுரியில தான் வச்சிருக்காங்க. மார்ச்சுரியில இருக்கிற சித்ராவோட உடலை வீடியோ மூலமா நிறைய பேரு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பாக்குறதுக்கே மனசெல்லாம் அவ்வளவு பாரமாகுது. நிச்சயமா இவங்க இப்படியான ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்த்ததில்ல. சித்ராவை இந்த நிலைமையில யாருமே கூட இல்லாம மார்ச்சுரியில தனியா பாப்போம் அப்படின்னு யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டோம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கே மனசெல்லாம் பாரமாகுது. சித்ராவோட ஆத்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்தனை செஞ்சு